ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஷாஹி துக்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலி ஷாஹி துக்டா அப்படின்னா ப்ரெட்டை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே வந்து பாலை குறுக்க வச்சு ரப்படி மாதிரி செஞ்சுட்டு அதை மேலே ஊற்றி சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டர்ட் யூஸ் பண்ணி ஷாஹி துக்டா புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாஹி துக்டா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 8-10 பிரெட் துண்டுகள், பால் 1 லிட்டர், கஸ்டர்ட் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், சர்க்கரை தேவையான அளவு, கண்டன்ஸ் மில்க்கு 200 ml, ஏலக்காய் 3-4, பாதாம் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டுடைய ஓரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக அறுத்து அதை நம்ம நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ பிரெட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் சேர்த்து நெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுங்க, மொத்தமாக போட்டுற வேணாம். இந்த புட்டிங்க்கு வந்து டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்டு ஒரு சோக்கிங் சிரப் நம்ம ரெடி பண்ணுவோம். 3வது கஸ்டர்ட் ரெடி பண்ணுறது, 4வது லேயர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சோக்கிங் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பால், கண்டன்ஸ் மில்க்கு, ஏலக்காய் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குறுக வச்சுக்கணும். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் தான் எடுத்துருக்கிறேன். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இது பாதியாக குறைஞ்சு கொஞ்சம் திக்காகும், அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயாச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால், 3 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூடான பால் இதில் ஊற்றக்கூடாது. பாக்கியுள்ள பாலை வந்து நம்ம ஒரு பேனில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற பாலும் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கை விடாமல் கலந்துக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும்.
இப்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சோக்கிங் சிரப்லேயும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ அதனால் பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நல்லா திக் ஆகணும். இப்போ கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி ஆயாச்சு, சோக்கிங் சிரப் ரெடி ஆயாச்சு, பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம லேயர் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லேயராக நம்ம செட் பண்ண போகிறோம். பிரெட்டுக்கு மேலே நம்ம சோக்கிங் சிரப் ஊற்றி பிரெட்டை நல்லா ஊற வைக்கணும். ஸோ நல்லா மொங்குற அளவுக்கு சிரப் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கஸ்டர்டு. கஸ்டர்டு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அது மாதிரி பாக்கி உள்ள பிரெட்டு வச்சு அடுத்த லேயர் செட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே சோக்கிங் சிரப்பு, அதுக்கு மேலே கஸ்டர்டு, லாஸ்ட்டாக பாதாம் வச்சு அலங்கரிச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் சர்வ் பண்ணணும். புட்டிங் நல்லா செட் ஆயாச்சு பாருங்கள், லேயர் லேயராக இருக்குது, நல்லா சில்லாக இருக்குது. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷாய்த்து கூட செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.